இன்னைக்கு நாம 12ஆம் வகுப்பு இயல் 1-இல் உள்ள செய்யுள் பகுதியை காணலாம். கவிதை பேழையில் இளந்தமிழே. இளந்தமிழே என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். முதல்ல இந்த சிற்பி பாலசுப்ரமணியம் இயற்றிய கவிதை தொகுப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நிலவுப்பூ, ஒரு கிராமத்து நதி, ஒலிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், பூஜ்யங்களின் சங்கிலி, இது இவர் இயற்றிய கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பில் நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பிலிருந்து நம்முடைய பாடப்பகுதியான இளந்தமிழே அமைந்துள்ளது. அடுத்து அவர் இயற்றிய உரைநடை நூல்கள் இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும், இவர் இயற்றிய உரைநடை நூல்கள். இவருக்கு பன்முக பெயர்கள் உண்டு. அவர் ஒரு கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர், சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியவர். இவர் தமிழில் உள்ள கவிதைகளை ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார். மலையாள கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளதால் இவர் மொழிபெயர்ப்பிற்காகவும் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை தொகுப்பிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர். இளந்தமிழே என்ற செய்யுளின் பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். நுழையும் முன், தமிழ் மொழி நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சி. தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர் போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் இலங்குகிறது. அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இலர் எனலாம். தமிழ் பல புதிய ஊடகங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழல் சிறப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களுடைய அவா. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி முத்தக்குடி தமிழ்குடி என்று கூறுவோர். தமிழ் மிகவும் பழமையான மொழி. ஆனாலும் காலத்திற்கு ஏற்றபடி தன்னை புதுப்பித்து கொண்டு பழஞ்சிறப்பையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பை உடையது என்று கூறுகின்றனர். இங்கு அடுத்தது பாடலுக்கு போலாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே என்று கூறுகின்றார். இந்த முதல் பாடல செம்பருதி மலைமேட்டில் தலை சாய்ப்பான். செம்பருதி, செம்மையான பருதி. பருதி என்பது சூரியன். சூரியனானது கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையும். இப்போ செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் என்றால் மாலை நேரத்தில் சூரியன் மறையும். அப்படி மறையும் போது செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், வானமானது செந்நிறத்தோடு காட்சியளிக்கிறது, அது பூக்காடு என்று கூறப்படுகிறது. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தொழிலாளர்களுடைய கைகள் வேலை செய்து சிவந்து காணப்படுவது எதை போன்று உள்ளது என்றால் சூரியன் மேற்கில் மறையும் போது சிவந்து காணப்படுவதை போன்று உள்ளது என்று கூறுகின்றனர். தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், அவர்களுடைய தோல் மீது இருக்கக்கூடிய வியர்வை துளிகளானது முத்து முத்தாய் காட்சியளிக்கிறது, அவையெல்லாம் வியந்து பாட, அவற்றையெல்லாம் நான் வியந்து பாடணும் அப்படின்னு சொன்னால் செந்தமிழை தவிர எனக்கு வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றன. அடுத்த பாடல். மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே, நீ உள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மேசிலிருக்க தமிழ்குயிலே கூவி வாவா, கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே சீரி வாவா. மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே. கவிதையை ஊற்றெடுத்து வெளிவர துணை புரிவது நம்முடைய முத்தமிழான இயல் இசை நாடகத்தை உள்ளடக்கிய தமிழ்மொழி. நீ உள்ளாய், நீ இப்பொழுதும் இருக்கின்றாய், முன்னம் ஓர் நாள், முன்னம்னா பழங்காலத்தில் பாண்டியருடைய சங்கத்தில் கொழுவிருந்தாய். பாண்டியருடைய சங்கத்தில், சங்க காலத்தில் தமிழ் தோன்றியது என்று கூறுவார்கள், அதனால் பாண்டியருடைய சங்கத்தில் வீற்றிருந்தாய்,
பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், கடையேழு வள்ளல்களையும் நீ பெற்றெடுத்தாய். மீண்டும் அந்த பழமை நலம், மீண்டும் நம்ம அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே, மீண்டும் அந்த பழமை நலத்தை கொண்டு வருவதற்கு கூவி வாவா என்றும், கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல, கூண்டுக்குள் அடைப்பட்டிருக்கக்கூடிய சிங்கமானது கூண்டை திறக்கும் போது எவ்வாறு வேகமாக வெளிவருகிறதோ அதுபோல நீ சீரி வாவா என்று தென் தமிழை பார்த்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்.